கறி தோசை ரொம்ப ஃபேமஸ் இந்த லைன்ல. இந்த லைன்ல கறி தோசை கிடையாது, நம்மகிட்ட தான் இருக்கு கறி தோசை. கறி தோசை சூப்பர், நல்லா கறியும் நல்லா வெந்திருந்துச்சு, ரொம்ப இது இல்லாம சூப்பரா வெந்து நல்லா சாஃப்டா இருந்துச்சு. இது போக சாம்பாரும் காரக்குழம்பு கொடுத்துருக்காங்க, கார சட்னி கொடுத்துருக்காங்க, இதுவும் டேஸ்டி சூப்பரா இருக்கு. கிடைக்கும் கறி தோசை வந்திருக்கு, சிக்கன் கறி தோசை எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க, மொத்தமா இருக்கு தோசை. நான் எப்படி சாப்பிட்டு காலி பண்றதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்றீங்களா? நம்ம ஆர்டர் பண்ண கறி சிக்கன் கறி தோசை வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு குருமா தராங்க, மட்டன் குருமா, சிக்கன், சிக்கன் செட்டிநாடு, குடல் குருமா. நான் இது வரைக்கும் எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை நாலு குருமா. லைட்டா நானும் கறி தோசைக்கு வந்து சாம்பார் சட்னி தருவாங்க நினச்சேன், பரவாயில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கறி கறி தோசைக்கு கறி குழம்பு கொடுத்துருக்காங்க. கறியோட சேர்த்து செட்டிநாடு சிக்கன் குருமா காரமா இருக்கு, செம்ம காரமா இருக்கு, காரமா இருக்கு. சின்ன பசங்களுக்கு என்ன மாதிரி சின்ன பசங்களா சாப்பிடவே முடியாது. சின்ன பையனாடா? கிடைக்குது செட்டிநாடு குருமா செம்ம காரம், மத்தபடி
மட்டன் குடலா குடல் குடல் மட்டன் குடல் குருமா காரம் கம்மியாக தான் இருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நம்ம வேற குருமாவில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குருமா தோசை நல்லா முட்டை ஆனியன் எல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா இதுலயே வந்து காரம் இருக்கு, சிக்கன்லயே காரம் இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அடுத்த குருமா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. மட்டன்ல கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மட்டன் காரம் கம்மியா இருக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்டர் பண்ணாத நான் தோசைக்கு நான் இவ்வளோ குருமா கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா குருமையிலும் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண குடல் குழம்புல மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது போக சாம்பாரும் காரக்குழம்பும் கொடுத்துருக்காங்க, கார சட்னியும் கொடுத்துருக்காங்க. இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கறி தோசையில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்க ஆனியன் சிக்கன் ஆனியன் சிக்கன் சாப் பண்ணது எக்கு எல்லாமே மேலே ஷவர்மா மாதிரியே தனியாகவே இருக்குது. நீங்கள் அதையும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் அதுக்கு நான் தூக்கி கொடுக்குறேன். எல்லாம் வந்து ஜாலியாக சாப்பிட சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்தா அண்ணா சுடோசா பரோட்டா போட்டிருந்தாப்புல, அதை அஞ்சு சாப்பிட்டோம், ஆளுக்கு அஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆள் குருமா வச்சார், குடல் குருமாலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. செட்டிநாடு அதுக்கு மேலே இருந்துச்சு. எல்லாம் ட்ரை பண்ணலாம், ஜாலியாக இருக்குது. எல்லாமே சாப்பிடலாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சாப்பிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வந்திருக்கோம், இது இந்த செகண்ட் டைம் வீக்கெண்டு வருவோம், அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் ட்ரை பண்ணலாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாம் அப்சல்யூட்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டா அப்படியே உள்ளே இறங்கும், நெய் மாதிரி வடியும் உள்ளே, நம்ம சாப்பிடலாம். உள்ளே கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் சரியாக பேச முடியல, கரெக்டாக ரிவ்யூ பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் கறி தோசை ஆனியன் 65 சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி உள்ளே போட்டு தோசைக்கு மேலே ஒரு லேயராக போட்டு கொடுத்தாங்க. கறி தோசைனா நார்மலாக கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும், பட் இவங்க கிட்ட கொஞ்சம் மொத்தமாகவே இருந்துச்சு திக்னஸ்ஸு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. பட் அவங்க கிட்ட கொடுக்குற குருமா மட்டும் லைட்டாக காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. குடல் கிரேவி நான் சாப்பிட்டதுலே எப்படின்னா பொரிச்ச பரோட்டாவுக்கு குடல் கிரேவியும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இல்லை 7th கிராஸில் சுப்ரீம் மொபைலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, பக்கத்தில் தான் ஜூஸ் செவன் இருக்குது, நியர் பை இருக்குது. கண்டிப்பாக திருச்சி வந்தீங்க ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார் தெரியுதுங்களா, அவர் ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம், பை.